இக்கருத்துக்கள் சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமிற்கு வருகிறீரா, அங்கு இவரை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என்று கேட்டேன். பவுல் பேரரசு விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவா உமக்கு நன்றி. பாடலின் ஆறு. மொழி உள்ளமே உன்னாண்டவரே, தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைதாதரித்த ஆண்டவரே, தொழுதேத்து வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே, தொழுதேத்து நாள் வரை அன்பு வைதாதரித்த ஆண்டவரே, தொழுதேத்து தினம் தினம் மூலையில் நீ செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலானுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே, தொழுதேத்து நாள் வரை அன்பு வைதாதரித்த ஆண்டவரே, தொழுதேத்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூயாவியாராம் துணையாளரும் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம்,
என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்பது உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறையாக கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாய் இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்திற்கு நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் கூட்டி செல்வர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆண்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆண்மை பானமாகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. பேரன்பு மிகுந்த தந்தையே, அந்த அன்பாந்தவும் திருமகனின் இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி எருடோ. நாங்கள் ஒப்பு கொடுக்கமை காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அன்புக்கு வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர்,
வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் ஏற்படுத்தும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் என்று உபயம் எடுப்போர், நன்றி பல ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்களிடையே வேறு பல ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தூய இதய ஆண்டவர் பக்தர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றை பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றமிருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தாலும் எனது ஆன்மா குணமடையும். புரியாத அன்பு கடல் போல வந்து நிறைவாகையில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. புரியாத அன்பு கடல் போல வந்து நிறைவாகையின் நில்லலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்போடு இரவில் நான் தூங்கும் போது கண்ணானேசு என்னை காக்கின்றார். கண்போடு இரவில் நான் தூங்கும் போது கண்ணானேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாகையின் நில்லலை போதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவாளில் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவாளில் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் உடுக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து
நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றியெறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சோதரத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அவர் புகழை நானும் பாடிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.